हाय फ्रेंड्स, वेलकम टू साल्ट अंड पेपर चैनल। इनकी नम्ब परंगिकाय अल्लद मंज पूशनिकाय सोल्लकूडिय काय वच्चु नम्ब सांबार ओन्नु पण्णपोरोम। अदुक्कु ना फर्स्ट ओरु 200 ग्राम अलवु मंज पूशनिकाय एडुत्तु अदु तूळेल्लाम एडुत्तुट्टु विधैयेल्लाम एडुत्तु नम्ब कट पण्णि एडुत्तुकोंगा। अदुक्कप्पुरम ओरु ओरु वेंगायत्तै वंदु कट पण्णि एडुत्तिरुक्केन। अप्पो ओरु तक्काळि ओन्नु कट पण्णि एडुत्तिरुक्केन। अदुक्कप्पुरम வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள் பார்த்தலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவு தனியா, अब और स्पून तेंगाय, और स्पून सीरगम, और स्पून तोरम पर्प, और नालंजी कायंद मिगाय आरकूँ उंग विरपी। अदक और 100 ग्राम अलव तोरम पर्प क्लीन पड़ी एचर अदलमीच पड़ अल पुल ना ती वि करे अंडर और कपल्वर अदकाय तूल एपरम नल तालिक அப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்ந்தா போல எடுத்துக்கோங்க। அப்புறம் மிளகு எடுத்துக்கோங்க। அதுக்கு அப்புறம் धनिया தூள் எடுத்துக்கோங்க। அதுக்கு அப்புறம் தனி மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க। அதுக்கு அப்புறம் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க। அதுக்கு அப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு தோல் எல்லாம் எடுத்துட்டு வச்சிருக்கேன். அப்புறம் 2 பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 3 காய்ந்த மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள், அப்புறம் தண்ணி தேவைக்கேற்ப। இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பை வேக வச்சிரலாம். அதுக்கு நம்ம தோரம் பருப்பு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோல, அதை நம்ம குக்கர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் எப்பவுமே 1 கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துப்பேன். நீங்க உங்க பருப்பு எப்படி வேகுமோ அதுக்கேத்தா போல நீங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்புறம் 1 கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் 1 கால் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு ஆப்ஷனல் தான். அதுக்கு அப்புறமா ஒரு பூண்டு வந்து ஒரு 4 பல்லு நான் இன்னைக்கு சேர்த்திருக்கேன். நீங்க வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம், இல்லனா ஸ்கிப் கூட பண்ணிரலாம் உங்க விருப்பப்படி. அதுக்கப்புறமா ஒரு பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு நான் இதில் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வேக வச்சிடலாம். ஒரு 4 விசில் வரட்டும். நம்ம இந்த பக்கம் அதுக்குள்ளே நம்ம இந்த மசாலாக்கள் வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 6-7 காய்ந்த மிளகாய், ஒரு ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு, அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு தனியா, அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் அளவு சீரகத்தை இதையும் சேர்த்துலாம், அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா சேர்த்து வறுத்துக்கலாம். வறுபட்டதுக்கு அப்புறம் அதை ஆற வச்சு அதை நல்லா ஒரு பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, ஃபைனா அரைச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துல 3ல இருந்து 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்க இதல எண்ணெய் தான் சேர்க்கணும் அவசியம் கிடையாது, நெய்யில கூட சேர்த்துக்கலாம். நெய் வந்து இந்த எண்ணெயை சேர்த்து சமைக்கிறதோட அது இன்னும் நல்ல ஒரு வாசமா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த நெய் எண்ணெய் வந்து காயட்டும். இப்போ இதல நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகும் உளுந்தும் சேர்த்துக்கேன். அப்ப 2 பல்லு பூண்டு தட்டி வச்சதை சேர்த்துக்கேன். அப்புறம் காய்ந்த மிளகாய் 3 சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா காய்ந்த மிளகாய் கிள்ளி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்க்குறேன். நம்ம ஆல்ரெடி பருப்பில் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இதில் வேணும்னா நீங்கள் கருவேப்பிலை கூட போட்டு தாளிச்சிக்கலாம், அதுவும் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி ஒன்று வெட்டி வச்சுருக்கோம், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா இது ரெண்டும் வதங்கி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மஞ்சள் பூசணிக்காக இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு ஒரு 2.5 ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு வந்து உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா இதில் அதிகமாக மிளகாய்த்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த காயில் கொஞ்சம் இனிப்புத்தன்மை இருக்கும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த காய் கொஞ்சம் வேகணும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 மினிட்ஸ் காயெல்லாம் வேகட்டும். இப்போ பாருங்கள், இந்த பருப்பு வந்து வேக வச்சோம், அது நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்திருக்கணும்.
நம்ம கையை வச்சு அழுத்தி பார்த்தா நல்லா ஸ்மாஷ் ஆகணும், அந்த அளவுக்கு வெந்து வரணும். இப்போ நம்ம அந்த தண்ணியை தனியாக வடித்து எடுத்துக்கிட்டு இந்த பருப்பை ஒரு ஸ்பூனை வச்சு இப்படி பண்ணோம்னா நல்லா ஸ்மாஷ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வெந்து இருக்கணும். இப்போ அந்த பருப்பு தண்ணியை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த புளித்தண்ணியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணுன்னா இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதில் வேணும்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வேக வச்சுருக்க கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துங்க. ஒரு கொதி வந்ததுக்கொன்றும் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. நம்மளுடைய மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.